ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வைக்கரமலகை. நேத்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது February 25th அன்னைக்கு என்னுடைய மிஷின்ல, அதாவது என்னுடைய மேக்புக் ஏர்ல நான் போட்டிருந்த விண்டோஸ் ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் நேற்று என்ன பண்ணேன்னா, முழுக்க முழுக்க உட்காந்து ஃபுல்லா ஏதாவது வேற ஏதாவது வழியில விண்டோஸ் ஓஎஸ் போட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப எனக்கு வந்து பேரலல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சது. ஸோ இந்த பேரலல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு மேக்புக்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் பேரலா ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ட்ரை பண்ணி ஒன்று ட்ரை பண்ணேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இது சொதப்பிருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, எதுவுமே ரன் பண்ண முடியல நம்மளால. அதில் ஒரு சின்ன ப்ராசஸ் கூட இதில் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ரன் விண்டோஸ் ஆன் மேக் இது தான் அது. ஸோ இதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். நான் வந்து ஒரு கிராக் வந்து நெட்டில் கிடச்சது, ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணேன். என்னடா கிராக்கில் யூஸ் பண்ணுறேன் நினைக்க வேணாம், கிராக் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படின்னா லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதை வந்து ரொம்ப கஸ்டம் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க அதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ற மாதிரி, பிசினஸ் பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. பட் நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பேரலல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு தெரியணும். ஸோ அதை ட்ரை பண்றதுக்காவது நீங்க வந்து கிராக் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லதுல. ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா, அதை தூக்கிட்டு திரும்ப ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்புக்ல நமக்கு பூட் கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அகைன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓஎஸ் விண்டோஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக நேற்று உட்காந்து கம்ப்ளீட்டாக எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு தேவையான பிளக்இன்ஸு, ஸோ அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், சில செட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டாட் நெட் ரன் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அது எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன், மினிமலான எக்ஸ்டென்ஷன்ஸ். இதில் சி ஷார்ப் வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் ஆகும். டெவ் கிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். அதில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபோல்டர்ல, நம்ம எப்படி ஒரு விசுவல் ஸ்டுடியோவில் வந்து ஒரு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பார்ப்போமோ, அதே போல நம்மளால விசுவல் ஸ்டுடியோ கோடுலையும் நம்ம அதே போல ஒரு வியூ பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் இது. ஸோ இதை வந்து போட்டிருக்கேன். நம்ம அடுத்த கட்ட வீடியோக்கள்ல இதை யூஸ் பண்ணி எப்படி நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம், அதாவது விசுவல் ஸ்டுடியோ கோட்லயே நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வீலாகல நான் என்ன செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சும்மா காட்டுறதுக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதே போல நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, நான் டாட் நெட் ரன் டைம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் டாட் நெட் அப்படின்னு கொடுத்து -info அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, என்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாட் நெட் 6 and 7 ரெண்டு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனுடைய SDKs ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தென் வேற என்ன பண்ணிருக்கிறேன்னா, நீ உட்காந்து SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ SQL சர்வரும் இதை வந்து ரன் பண்ணி பாக்குறதுக்கான SQL சர்வர் ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட்டும் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு SQL சர்வரை வந்து உள்ள கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய அப்கமிங் வீடியோக்கள்ல நம்ம ஒரு SQL சர்வர்ல எப்படி ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, அதுக்குள்ள எப்படி டேபிள்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ரெண்டு விதமான ஆத்தன்டிகேஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சர்வர் ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், விண்டோ ஆத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி நான் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய மிஷின்ல, இதே மிஷின்ல தான் நான் கோட் பண்றதுனால விண்டோ ஆத்தன்டிகேஷன்ல பண்ணிக்கலாம். உள்ள போய் டேட்டா பேஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ சிஸ்டம் டேட்டா பேஸ் இருக்கும். பட் நான் இது வரைக்கும் எந்த டேட்டா பேஸ் இதுக்குள்ள கிரியேட் பண்ணல. அதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய அப்கமிங் வீடியோல பாக்கலாம். சோ இன்னைக்கு வீலாக் நான் ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி என்னோட மிஷின்ல இப்போ என்ன செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத காட்ட போறேன். சோ அவ்வளவுதாங்க. பேசிக்கா ஒரு டாட் நெட் ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா செட்டப்பையும் நான் ரெடி பண்ணிட்டேன். சோ விசுவல் ஸ்டுடியோ கோட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், டாட் நெட் SDK 6 and 7 இது ரெண்டத்தையும் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா SQL சர்வர் அண்ட் SSMS, இந்த ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இந்த SSMS இந்த SSMS நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது போக நம்மளுடைய வீடியோவை ஸ்கிரீன் கேப்சர் பண்றதுக்கு OBS ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், அதுல தான் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு வந்து வீலாக் இது போதும். சோ டெய்லி வந்து ஏதாவது ஒன்னு பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல, ஏன்னா நம்ம ஒரு சில டெக்னிக்கல் வீடியோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். பட் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம ஈஸியாக போடலாம். இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதனால தான் சரி கொஞ்சமாவது ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு போட்டேன். நம்மளுடைய அடுத்த வீடியோ போகும்போது உங்களுக்கு ஏதாவது நான் சந்தேகத்தை தீர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா, மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகள், வேற ஏதாவது எப்படி செட்டப் பண்ணணுங்கிற மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம அப்போ பதில் சொல்றேன். இல்லை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க, நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பதில் சொல்லலாம். ஓகே நண்பர்களே,
அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு நம்மளுடைய வீடியோவுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க.